நண்பர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு லைவில் ஒரு சில கேள்விகளுக்கு மட்டும் கொஞ்சம் முக்கியமான இதை பார்ப்போம். யூடியூப் நேயர் ஜி சுப்ரா, கோச்சார பலன் பார்க்கும் பொழுது வேதை மற்றும் விபரீத வேதை போன்றவைகளை எந்த அளவு கவனத்தில் கொள்ள வேண்டும் அப்படின்னு கேட்குறார். பெரும்பாலும் சில வித்தியாசமான கேள்விகளை வழக்கமான பொதுவாக அதில் அங்கே கிரகம் என்ன, என்ன பலன், இங்கே கிரகம் என்ன, என்ன பலன் அப்படின்றது இல்லாமல் ஒரு பொதுவான கேள்விகள் எல்லாருக்கும் உபயோகப்படுற மாதிரியான ஒரு சில விஷயங்களை தான் நான் பேசுகிறது வழக்கம். இப்போ இவர் கோச்சார பலன் பார்க்கும்போது வேதை மற்றும் விபரீத வேதை அப்படிங்கிறத எந்த அளவுக்கு எடுத்துக்கணும் அப்படின்னு கேட்குறாரு. இந்த கோச்சார வேதை அப்படிங்கிறதே வந்து நிறைய பேருக்கு தெரியுமா அப்படின்றது தெரியல. முதல்ல வந்து இந்த நேயருடைய அமைப்பின்படி கோச்சாரம்னா என்ன அப்படின்றத வந்து நம்ம வந்து விளக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து மற்றவைகளை பேசலாம். கோச்சாரம் அப்படின்றது இன்றைய தின கிரக நிலை அப்படின்ற ஒரு அர்த்தத்தில் சொல்லலாம். இன்றைக்கு வானில் கிரகங்கள் எந்த இடத்தில் இருக்கின்றதோ அது வந்து கோள்சாரம், கோள்களின் இயக்கம், கோள்கள் செல்லும் நிலை அப்படிங்கிறத கோள்சாரம் அப்படிங்கிறத கோச்சாரம் அப்படின்னு சொல்லலாம். இதில் வந்து வானத்தில் கோள்கள் இருக்கின்றது அப்படின்றது நிச்சயமான கண்ணுக்கு தெரிந்த வானவியல் உண்மை. இந்த கோச்சார நிலையில் இந்த இடத்தில் இந்த கிரகம் இருப்பதால் ஒரு மனிதனுக்கு, ஒரு உயிருக்கு இந்த பலன் நடக்கும் அப்படின்னு சொல்லும்போது தான் இங்கே ஜோதிடம் வருகிறது. ஆகவே கோச்சாரம் அப்படிங்கிறது ஜோதிடத்தில் சொல்லப்படுகின்ற ஒரு வார்த்தை. இப்போ இந்த வேதை அப்படின்றது என்னென்னா, கோச்சாரத்தில் ஒரு கிரகம் ஒரு பலனை தருகின்ற அமைப்பில் இருக்கும்போது அந்த பலன் தரும் கிரகத்திற்கு இன்னொரு இடத்தில் பலனை தடுக்கும் விதத்தில் இன்னொரு கிரகம் இருந்தால் அந்த பலன் மாறும் அப்படிங்கிறது ஒரு விதி. அதுதான் கோச்சார வேதைன்னு நாங்கள் சொல்கிறோம். அது வந்து ஒரு பெரிய அட்டவணை. இதை வந்து நீங்கள் வந்து ஒரு மனப்பாடம் பண்ணுறதோ அல்லது கையில் வச்சுக்கிட்டு தான், எந்தெந்த கிரகங்கள், 9 கிரகங்கள் இருக்கின்றன, இந்த 9 கிரகங்கள் 12 ராசிகளில் சுற்றி சுற்றி வருகின்ற ஒரு நிலையில் ஒரு கிரகம் ஒரு ஸ்தான பலத்தில் ஒரு இடத்துல இருக்கும்போது அந்த கிரகம் நல்லதை செய்யுமா, நல்லதையோ கெட்டதையோ செய்கின்ற ஒரு பலன், நல்ல பலனையோ கெட்ட பலனையோ செய்கின்ற அமைப்பில் இருக்கும் பொழுது அந்த பலனை தடுக்கின்ற விதத்தில் அதற்கு முன்பின்னோ அல்லது வேறு இடங்களிலோ இன்னொரு கிரகம் இருக்கும்போது அந்த பலன் கொடுக்கப்படும் அல்லது தடுக்கப்படும் அப்படிங்கிறது தான் கோச்சார வேதை. அதில் விபரீத வேதை மாதிரி இந்த வேதகன், பாசகன், போதகன், காரகன் அப்படின்ற ஒரு சப்ஜெக்ட் இருக்குது. அதை கூட இதுக்கு அடுத்து ஒரு வீடியோவில் பேசுகிறேன். இந்த வேதகன், பாசகன், போதகன், காரகன் அப்படின்ற சில நிலைகளில் தசாபக்திகளுக்கு அதை நாங்கள் சொல்லுவோம். அந்த தசாபக்திகளில் வந்து ஒரு கிரகம் இன்னொரு கிரகத்திற்கு வேதகனானால், பாதகனானால், போதகனானால், காரகன், பாசகன் போன்ற அமைப்புகளில் இருந்தால் அந்த தசாபக்திகளுக்கு வந்து சில பலன்கள் தடுக்கப்படும், கொடுக்கப்படும் என்ற அமைப்பை போலவே தற்போதைய இந்த வாசகர் கேட்ட மாதிரி கோச்சார வேதை அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, ஒரு கிரகம் ஒரு இடத்துல இருக்கும்போது இன்னொரு கிரகம் தடுக்கின்ற நிலைமையில் இருக்கா, அது கெட்ட பலன். உதாரணமாக அது ஒரு பெரிய அட்டவணை, அதை நீங்கள் மனப்பாடம் பண்ணிட்டு இருக்க முடியாது. அதை நீங்கள் வந்து நீங்கள் தான் கணக்கில் எடுத்துக்கணும். உதாரணமாக ஒரு இதில் சொல்கிறேன், ஒருவருக்கு அஷ்டமச்சனி அமைப்பு நடந்து கொண்டு இருக்கிறது. தற்போது ரிஷபராசிக்காரர்களுக்கு அஷ்டமச்சனி அமைப்பு நடந்துகிட்டு இருக்கு. 8 சனி இருக்கும் பொழுது அந்த நிலையில் மிகப்பெரிய கெடுபலன்கள் நடக்கும், அஷ்டமச்சனியில் கெடுபலன்கள் நடக்கும் அப்படிங்கிறது ஒரு விதி, கோச்சார விதி. சந்திரனுக்கு 8 இடத்துல வந்து அஷ்டமச்சனியாக சனி இருக்கும் பொழுது கெடுபலன்கள் நடக்கும் அப்படின்றது விதி. இந்த அமைப்பிற்கு வேதையாக, தடுக்கும் நிலையாக, கோச்சார வேதையாக அந்த 7 இடத்துல ஒரு கிரகம் இருந்தால் அந்த ராசிக்கு 7 இடத்துல, சனிக்கு 7 இடத்துல இல்லை, ராசிக்கு 7 இடத்துல ஒரு கிரகம் இருக்கிறது அப்படின்னு சொன்னால் அந்த அஷ்டமச்சனியின் கெடுபலன்கள் நடக்காது அப்படிங்கிறது கோச்சார நிலை, கோச்சார வேதை. இப்போ உதாரணமாக ரிஷப லக்னத்திற்கு 8 இடத்தில் சனி இருக்கிறார். அப்போ அந்த 8 இடத்தில் சனி இருக்கும்போது 7 இடத்தில் குரு இருந்த நிலையில், சென்ற வருடம் முழுக்க இப்போ நவம்பர் மாதம் வரைக்கும் 7 இடத்துல குரு இருந்தார். அப்போ அந்த 7 இடத்தில் இருக்கின்ற குரு 8 இருக்கும் அஷ்டமச்சனியின் கெடுபலன்களை தடுப்பார் அப்படிங்கிறது தான் கோச்சார வேதை. அடுத்து வந்து இப்போ இது சனி வந்து இங்கே போயிட்டார். எங்கே போயிட்டார்னா
மிதனத்துக்கு போக போகிறார். ஜனவரி மாதம் 24ஆம் தேதி வரும் ஜனவரி மாதம் 24 மிதன ராசிக்கு அஷ்டம சனி நிலைமை வரப்போகிறது. அதே நேரத்தில் தற்போது குரு பெயர்ச்சியின் அடிப்படையில் 7ஆம் இடத்தில் குரு இருந்து கொண்டிருக்கிறார். இப்போ இந்த கோட்சார வேதையின் அமைப்பில் மிதன ராசிக்கு அஷ்டம சனி 1 வருடம் கெடுபலன்களை தராது அப்படிங்கிறது தான். இது வந்து ஒரு நிரூபிக்கப்பட்ட உண்மையும் கூட. இந்த கோட்சார வேதை ஜோதிடமே ஒரு விதிக்குள் இன்னொரு விதி விளக்கு, ஒரு விதிக்குள் இன்னொரு விதி விளக்குன்னு விதி விளக்குகளோடு போகிறது தான். விதியை விட விதி விளக்குகளை அதிகம் தெரிஞ்சுக்கணும்னு அடிக்கடி சொல்கிற ஜோதிடர் தான். அப்போ நீங்கள் அஷ்டமச்சனியாக இருந்தாலும் சில பேருக்கு கெடுதல்கள் நடக்காத சூழல் இருக்கும்போது அதற்கு உள்ள இருக்கின்ற இன்னொரு விதியான அந்த கெடுபலன்களை தடுக்கின்ற கோட்சார வேதைகள் எதனா இருக்கான்னு பார்க்கணும். ஆகவே இந்த கோட்சார வேதை ஜோதி ஆர்வலர்கள் புரிஞ்சுக்கிட்டு அந்த எந்த கிரக அமைப்பில், நான் இப்போ உதாரணத்துக்கு சொன்ன மாதிரி 8இல் இருக்கும்போது, 8இல் சனி இருக்கும்போது ராசிக்கு 7இல் ஒரு கிரகம் இருந்தால் கோட்சார வேதை அப்படிங்கிறதன் அடிப்படையில் ஒவ்வொரு ஸ்தானத்திற்கும் ஒவ்வொரு கோட்சார நிலைமைகளுக்கும் வேதை ஸ்தானங்கள் இருக்கின்றன. அந்த வேதை ஸ்தானங்களில் கிரகங்கள் இருக்கும் பொழுது அந்த கெடுபலன்களோ நல்ல பலன்களோ, நல்ல பலன்களும் நடக்காது. சரி, இந்த கோட்சாரம் என்பது என்ன? இந்த அனைத்து கிரகங்களும் கோட்சாரத்தில் நல்ல நிலைமையில் இருக்கும்போது மனிதனுக்கு நல்ல பலன்கள் ஏற்படுகின்றன. ஆனாலும் தசாபக்தின்னு சொல்றோம் இல்லையா, பிறந்த ஜாதகத்தின் அடிப்படையில் உள்ள தசாபக்தி அமைப்புகள் தான் இங்கே 80% முக்கியமானவை. எப்போது ஒரு மனிதனுக்கு நல்ல தசாபக்தி அமைப்புகள், ராஜயோக தசைகள் நடந்து கொண்டிருக்கும் போது கோட்சார நிலைமையில் கிரகங்கள் வலுவிழந்து இருந்தாலும் அந்த கெடுபலன்கள் நடக்கவே நடக்காது. அது அதனால தான் ஒரு மிகப்பெரிய விஐபிகள் இவர்களுக்கெல்லாம் வந்து ஒரு நல்ல ராஜயோக பலன்களை அனுபவித்துக் கொண்டிருப்பவர்களுக்கு கோட்சார நிலைமைகளில் எத்தகைய கெட்ட நிலைமைகள் வந்தாலும் அவர்கள் கீழ்நிலைக்கு வந்து விடுவதில்லை. ஆகவே பிறந்த ஜாதக அமைப்பின்படி நடக்கும் தசாபக்தி அமைப்புகள் தான் மிகவும் முக்கியமானவையே தவிர கோட்சாரம் என்பது 2ஆம் பட்சம் தான், ஒரு 20% தான். அதே நேரத்தில் பிறந்த ஜாதக அமைப்பின்படி மோசமான கெடுபலன்களை தரக்கூடிய தசாபக்திகளும் நடந்து கோட்சாரத்திலும், அதாவது 6-8 குடியருடைய தசாபக்திகள் நடந்து கோட்சாரத்திலும் ஜென்மச்சனி அஷ்டமச்சனி குரு வருஷ கிரகங்கள் ராகுகேதுக்கள் குருக்கள் குரு போன்றவை ரொம்ப கெடுதலான பாவகங்களில் இருந்து நடத்தும் போது அந்த மனிதன் மிக கடுமையான கெடுபலன்களை சந்திப்பார். அது ஒரு உண்மை. கோட்சாரப்படி வந்து தசாபக்தி அமைப்பின்படி நல்ல தசாபக்திகள் இல்லை, ஆனால் கோட்சார அமைப்பில் இன்றைய வான அமைப்பில் வந்து கிரகங்கள் சாதகமான அமைப்பில் இருந்தால் கொஞ்சம் கெடுபலன்கள் குறைந்திருக்கும். ஆக இதை அதையும் மேட்ச் பண்ணி தான் நீங்கள் பார்க்கணும். இரண்டும் நன்றாக இருந்தால், தசாபக்தியும் கோட்சாரமும் நன்றாக இருந்தால் அவர் நல்ல அரசயோக பலன்களை அனுபவிப்பார். இரண்டும் கெடுதலாக இருக்கும்போது அவர் ஃப்ளாட் பார்த்துக்கே கீழே வந்துடுவார் அப்படின்னு கூட சொல்லலாம். இரண்டும் ஒன்றுக்கொன்று முரணாக இருக்கும்போது அந்த தசாபக்தி பலன்கள் வந்து முன்பே தூக்கலாக நிற்கும். சரி, கோட்சாரத்தில் எந்த கிரகங்கள் என்ன பலனை எந்த அமைப்பில் தரும்? அப்போ கோட்சாரத்தில் ஒன்று இருக்கு இல்லையா, அதில் யார் யாருக்கு உங்களுக்கே சந்தேகங்கள் இருக்கலாம், எந்தெந்த கிரகங்கள் எப்படிப்பட்ட அமைப்பில். இப்போ உதாரணமாக சூரியன், சூரியன் கோட்சாரத்தில் 12 வீடுகளில் இருந்தால் என்னென்ன பலன்களை தருவார், என்னென்ன பலன்களை தருவார் அப்படிங்கிறத விட எந்த பாவகங்களில் இருந்தால் நல்ல பலன்களை தருவார் அப்படின்னு நீங்கள் எடுக்க போனால், ஒருவருடைய ஜென்ம ராசிக்கு கோட்சாரத்தில் 3, 6, 10, 11ஆம் இடங்களில் இருக்கும்போது மட்டும் சூரியன் வந்து நல்ல பலன்களை தருவார்னு சொல்லப்பட்டிருக்கிறது. சூரியன் ஒருவருக்கு நல்ல பலன்களை அன்றைய தின கோட்சார நிலையான கோட்சார அமைப்பில் தரணும்னா அவர் அவருடைய ராசிக்கு 3, 6, 10, 11 இந்த இடங்களில் இருக்கணும். அடுத்து சந்திரன், சந்திரன் என்ன அமைப்பில் இருக்கணும்னா 3, 6, 7, 10, 11 கூடுதலாக ஒரு இடம். இந்த 7ஆம் இடம் கூட சில இடங்களில் சொல்லப்படலை, சில மூல நூல்களில் இந்த கோட்சார நிலைமையில் 1, 3, 6, 7, 10 நல்ல பலன்கள்னு சொல்லப்படுகிறது. ஆகவே சந்திரன் வந்து 3, 6, 7, 10, 11 உங்கள் ராசிக்கு 3, 6, 7, 10, 11ஆம் இடங்களில் சந்திரன் இருக்கும்போது நல்ல பலன்களை தருவார். உங்கள் எல்லோருக்கும் கோட்சாரத்தை பற்றி ஆர்வம் உள்ள அனைவருக்குமே சந்திரன் 8இல் இருக்கும்னால் சந்திராஷ்டமம்னு தெரியும். ஆகவே சந்திரன் 8இல் இருந்தால் அவர் தீய பலன்கள், 8இல் இருக்கும்போது தீய பலன்களை சந்திராஷ்டம நிலையில் செய்வார். சந்திராஷ்டம நிலையில் அவர் தீய பலன்களை செய்கிறார். அடுத்து செவ்வாய் எடுத்துக்கிட்டோம்னா செவ்வாய் 3, 6 பாப கிரகங்கள் எப்போவுமே 3, 6, 11ஆம் இடங்களில் மட்டும் நன்மைகளையும் மீதி 9 இடங்கள்லையும் சாதாரணமான கெடுதலான நல்ல பலன்கள் அல்லாத விஷயங்களை செய்யும் அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஆகவே செவ்வாய் சனி ராகு கேது, செவ்வாய் சனி ராகு கேது இந்த 3, 4 கிரகங்களும் செவ்வாய் சனி ராகு கேது இந்த 4 கிரகங்களும் 3, 6, 11 இந்த 3 இடங்களில் மட்டும்தான் இதில் இந்த பலன்களை செய்யும், நல்ல பலன்களை கோட்சாரத்தில் செய்யும். அதே நேரத்தில் சந்திரனுக்கு சொன்னதைப் போலவே 8ஆம் இடத்தில் இவைகள் கெடுதலான பலன்களை செய்யும். 8இல் இருக்கும் செவ்வாயும் கெடுதலை செய்வார், 8இல் இருக்கும் சனி அஷ்டமச்சனியாக செய்வார்.
கோட்சாரத்திலேயே மிகவும் அதிகமான கெடுபலன்களை தரக்கூடிய அமைப்பு அஷ்டமசனின்னு தான் சொல்லப்படுகிறது. ஆக எட்டில் இருக்கின்ற செவ்வாய் சனி ராகு கேதுக்கள் கெடுபலன்களை தருவார்கள். அவர்களுக்கு செவ்வாய் சனி ராகு கேது இந்த நான்கு பேருக்கும் நல்ல இடங்கள்னு சொல்லப்போனால் 3, 6, 11 மட்டும்தான். அடுத்து புதனை எடுத்துக்கிட்டிங்கன்னா 2, 4, 8, 10, 11 இந்த 5 இடங்களில் மட்டும் புதன், சில இடங்களில் 2, 5 சொல்லப்படுகிறது, பணபிரஸ்தானங்கள்னு சொல்லுவோம். இந்த 2 இடங்கள் 5, 5 சொல்லப்படுகிறது. பெரும்பாலான மூல நூல்களில் 2, 4, 8, 10, 11 புதன் கிரகம், 2, 4, 8, 10, 11 இந்த 5 இடங்களில் இருக்கும்போது கோட்சார ரீதியில் நல்ல பலன்களையும், மீதி 7 இடங்களில் இருக்கும்போது நல்ல பலன்கள் அல்லாதவைகளையும் செய்வார் அப்படின்னு சொல்லப்படுகிறது புதனில். குரு எல்லாருக்குமே நமக்கு தெரியும், குரு வந்து ஒரு அருமையான இயற்கை சுபகிரகம். குரு பெயர்ச்சியை வந்து நம்ம ரொம்ப எப்போவுமே ரொம்ப நம்ம விரும்புகிறோம், குரு பெயர்ச்சியை எதிர்பார்க்குறோம். அந்த குரு பெயர்ச்சியின் அடிப்படையில் குரு 2, 5, 7, 9, 11 இந்த 5 இடங்களில் குரு இருக்கும்போது நல்ல பலன்களையும், மற்ற 7 இடங்களில் இருக்கும்போது சாதக மற்ற பலன்களையும் செய்வார். அதுலேயும் குரு 8 இடத்துல இருக்கும்போதெல்லாம் பெரிய கெடுதல்கள்லாம் செஞ்சிடறதில்லை. அதனால் குரு வந்து எந்த ஒரு இடத்துலையும் மனிதனுக்கு நல்லவைகளை தருவதற்கு மட்டுமே வந்து விதிக்கப்பட்ட ஒரு கிரகம் அப்படிங்கிறதன் அடிப்படையில் குரு பகவான் 2, 5, 7, 9, 11 இந்த 5 இடங்களில் இருக்கும்போது மிகப்பெரிய நல்ல பலன்களை செய்வார். வெள்ளி எனப்படும் சுக்கிரன், சுக்கிரனும் வந்து குருவைப் போலவே ஒரு பெரிய சுபகிரகம். சுக்கிரனும் குருவைப் போலவே ஒரு குருவுக்கு இணையான, பாதி இணையான ஒரு சுபகிரகம். இந்த சுக்கிரன் எந்தெந்த நிலைகளில் உங்களுக்கு வந்து சுக்கிரன் வந்து நன்மைகளை செய்வார் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா 9 இடங்களில் சுக்கிரன் வந்து நல்ல பலன்களை செய்வார். இதுவும் கருத்து வேறுபாடுகள் இருக்கின்றன. 6, 7 இடங்களில் மட்டும் வந்து சுக்கிரன் தீமைகளை செய்வார் அப்படின்னு சில நூல்களில் சொல்லப்பட்டிருக்கு. 6, 7, 10 இந்த 3 இடங்கள்லையும் தீமைகளை செய்வார்னு சில நூல்களில் சொல்லப்பட்டிருக்கு. ஆக பொதுவாக சுக்கிரன் 12 ராசிகளில் கோட்சாரத்தில் 6, 7, 10 தவிர மற்ற இடங்களில் நல்லதுகளை செய்வார்னு எடுத்துக்கலாம். 1, 2, 3, 4, 5 6, 7 விட்டுறணும். 8 கூட சுக்கிரன் நல்லது தான் செய்வார். 8, 9, 11, 12 இந்த இடங்களில், 12 இடத்துல சுக்கிரன் ரொம்ப நல்ல பலன்களை செய்வார் அப்படின்றது ஏற்கனவே நமக்கு தெரியும். ஆக சுக்கிரன் இந்த ஒரு இவர் மட்டும்தான் ரொம்ப அதிகமான இடங்களில் நன்மைகளை செய்கிறவர். ஏன்னா வருஷ கிரகம் இது மாத கிரகம், சீக்கிரம் மாறிடுவார். சுக்கிரன் 6, 7, 10 இடங்களை தவிர்த்து மற்ற 9 இடங்களில் கோட்சாரத்தில் நல்ல பலன்களை செய்வார். இது ஒரு முக்கியமான ஒரு அமைப்பு. சனி இப்போ ஏற்கனவே சொல்லியாச்சு, 3, 6, 11 இடங்களை தவிர்த்து மற்ற 9 இடங்களில் கடுமையான கெடுபலன்கள் இருக்கும். 3, 6, 11 இடங்களில் மட்டும் சனி கோட்சாரத்தில் நன்மைகளை செய்வார். 8 இடத்துல அவர் மிகவும் பயப்படுகின்ற அஷ்டம சனியாக வேலை செய்வார். ராகு கேதுக்களும் அப்படியே தான். இந்த சனியில் ஒரு விசேஷம், 7.5 சனி எல்லாருக்கும் தெரியும். எப்போதெல்லாம் சனி நம்முடைய ராசி, நம்முடைய சிந்தனையை, நம்முடைய மனதை, நம்முடைய மூளையை குறிப்பிடுகின்ற, நம்ம மூளையை குறிப்பிடுகின்றது தான் ராசி. நம்முடைய மனதை குறிப்பிடுகிறத சந்திரனை குறிப்பிடுகிறத ராசி. நம்முடைய மனம் எனும் மூளையை 12, 1, 2 ஆகிய இடங்களில் 7.5 சனியாக இருளாக போகும்போது, அதை நான் அடிக்கடி சொல்லுவேன், நம்முடைய ராசி ஜென்ம ராசிக்கு இருள் வருகிறது, அதுதான் 7.5 சனி. 12 இடத்துலையும் ராசிக்கு 12 இடத்துலையும் ராசியிலே இருக்கின்ற நிலைமை 7.5 சனின்னு ஜென்மச்சனின்னு சொல்லப்படுகிறது. 2 இடம் பாதச்சனின்னு சொல்லப்படுகிறது. இந்த ராசிக்கு முன்பின் வீடுகளையும் ராசியையும் பாதிக்கின்ற நிலைமை தான் 7.5 சனி. இந்த 7.5 சனினாலே எல்லாருக்குமே தெரியும், எல்லாருக்கும் ஜோதிடத்தில் உள்ள ஆர்வமுள்ள எல்லாருமே 7.5 சனி வந்து நான் பயப்பட ஆரம்பிச்சிருவோம். 7.5 சனி அமைப்பு உள்ள அவர் கண்டிப்பாக பெரிய பாதிப்புகளை பாதிப்பார். 3, 6, 11 இடங்களில் 1, 12, 1, 2 இடங்களில் சனி வருகிறது 7.5 சனின்னு சொல்லப்படுகிறது. 8 இருக்கிறது அஷ்டமச்சனின்னு சொல்லப்படுகிறது. 3, 6, 11 இடங்களில் நன்மைகளை செய்வார். ராகு கேதுக்கள் இப்படி தான், 3, 6, 15, 11 இடங்களில் இருக்கின்ற ராகு கேதுக்கள் மிக நல்ல பலன்களை செய்வார்கள். அது ஒரு நல்ல நல்ல அமைப்பு. அதே போல் அதற்கு எதிரில் ஒரு ராகு 3 இருக்கிறார்னா கேது 9 இருப்பார். இவர் ராகு 6 இருக்கிறார்னா கேது 12 இருப்பார். அவர் 11 இருக்கிறார்னா இவர் 5 இருப்பார். இந்த இடங்களையும் நம்ம பார்த்துக்கலாம். இவர்கள் இருவரும் எதிர்முனை, ஒரு நேர்முனை கிரகங்கள்ன்றதுனால இந்த அமைப்புகளில் 3, 6, 11 இடங்களில் இருக்கின்ற ராகு கேதுக்கள் நிச்சயமாக நல்ல பலன்களை செய்வார்கள். ஆக அந்த கோட்சாரத்தில் இந்த வேதை இந்த நல்ல பலன்களை தடுக்கின்ற அமைப்பு, கெடுபலன்களை தடுக்கின்ற அமைப்புன்னு வேதைக்குன்னு சில இடங்கள் சொல்லப்படுகிறது. அதை நீங்கள் இணையத்திலேயோ மற்ற புத்தகங்களையோ நீங்கள் படிச்சுக்கலாம். இணையத்திலேயே கோட்சார வேதைன்னு நீங்கள் இணையத்திலே சர்ச் பண்ணிங்கன்னா வந்துடும் நினைக்கிறேன். அப்போ அந்த கோட்சார வேதைக்கு உதாரணம் சொன்னேன், அஷ்டமச்சனிக்கு 8 இருக்கின்ற சனிக்கு பக்கத்தில் 7 இடத்தில் ராசிக்கு 7 இடத்தில் ஒரு கிரகம் இருந்தால் அது இருக்கின்ற காலம் வரைக்கும் அஷ்டமச்சனை வேலை செய்யாதுன்றது தான் கோட்சார வேதை. ஆகவே இந்த கோட்சார நிலைமைகளை ஓரளவுக்கு புரிஞ்சுக்கணுன்றதுக்காக தான் இன்றைக்கு விளக்கி சொன்னேன்.
கோட்சாரம் என்றால் என்ன, அந்த கோட்சாரத்தினால என்ன பலன்கள், எந்தெந்த கிரகங்கள் கோட்சாரத்தில் இருக்கின்றது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறது தான் இன்றைக்கு இந்த இவ்வளவு விரிவாக விளக்கமாக இதை